சபைக்கு அனுமதிக்கப்பட்ட ஆளணி வெற்றிடங்களை நிரப்பும் பொருட்டு நடாத்தப்பட்டிருந்த போட்டி பயிற்சிகள் மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இணைந்த சேவை பதவிகளுக்காக மொத்தம் 700 வெற்றிடங்கள் இவ்வாண்டில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2016 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் பிரதேச சபை செயலாளர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்களாக 29 உத்தியோகத்தர்களும் திணைக்களங்களின் நிர்வாக உத்தியோகத்தர்களாக 25 உத்தியோகத்தர்களும் மொத்தம் 54 முகாமைத்துவ உதவியாளர் அதிசிறப்பு வகுப்பு பதவி உயர்வின் மூலம் நியமிக்கப்பட உள்ளார்கள். அத்துடன் 326 பட்டதாரி பயிலுனர்கள் மத்திய அரசினால் சமர்ப்பிக்கப்பட்ட பெயர் பட்டியலின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டு நியமிக்கப்பட உள்ளார்கள். மேலும் ஏற்கனவே பட்டதாரி பயிலுனர்களாக வடமாகாண சபையில் கடமையாற்றி வந்த 15 பட்டதாரிகள் மத்திய அரசின் அனுமதியின் அடிப்படையில் நிரந்தர நியமனம் பெறவுள்ளார்கள். மேலும் முகாமைத்துவ உதவியாளர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் அடிப்படையில் 47 உத்தியோகத்தர்களும் திறந்த போட்டி பரீட்சையின் அடிப்படையில் 126 பரீட்சார்த்திகளும் நியமனம் பெறவுள்ளார்கள். இது தவிர்த்து சாரதிகளுக்கான போட்டி பரீட்சை மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஏறத்தாழ 97 பரீட்சார்த்திகளும் நியமனம் பெறவுள்ளார்கள். இணைந்த சேவை தவிர்ந்த திணைக்கள சேவைகளுக்கான ஆளணி வெற்றிடங்களில் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் பதவிக்கான 24 பேரும் கலாசார உத்தியோகத்தர்களாக 11 பேரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வகையிலே 700 வெற்றிடங்கள் வடமாகாண சபையின் கீழ் நிரப்பப்பட உள்ளது என்பதை இந்த சபைக்கு அறிய தருகின்றேன். மூலதன செலவினத்தின் முன்னேற்ற மீளாய்வு. வடக்கு மாகாண சபைக்கு 2015 ஆண்டிற்காக பிரமாண அடிப்படையிலான மூலதன நன்கொடையின் கீழ் ரூபாய் 400 மில்லியனும் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடையின் கீழ் 1440 மில்லியனும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இவ்வொதுக்கீட்டில் பிரமாண அடிப்படையிலான மூலதன நன்கொடையின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 400 மில்லியனில் கட்டு நிதியாக 372.23 மில்லியன் அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்கு விடுவிக்கப்பட்டது. 2015 டிசம்பர் மாதத்தில் விடுவிக்கப்பட்ட கட்டுநிதிக்கான செலவினமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதனால் இந்த நிதியும் வருட இறுதிக்குள் முழுமையாக செலவு செய்யப்படும். மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடையின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1440 மில்லியனில் கட்டுநிதியாக 1250.37 மில்லியன் அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1190.92 மில்லியன் அதாவது 83% நிதி உரிய கணங்களினால் டிசம்பர் மாதம் 28 வரை செலவு செய்யப்பட்டுள்ளது. செலவின விவரம் பின்வருமாறு. விவசாய அமைச்சு அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகளின் எண்ணிக்கை 238, பாதீட்டு ஒதுக்கீடு 193 மில்லியன், கட்டு நிதி விடுவிப்பு 191.28 மில்லியன், செலவீனம் 189.27 மில்லியன், செலவின வீதம் 98%. கல்வி அமைச்சு அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகளின் எண்ணிக்கை 117, பாதீட்டு ஒதுக்கீடு 323 மில்லியன், கட்டு நிதி விடுவிப்பு 235.10%, செலவீனம் 28.12.2015 வரையிலே 233.768. எனவே செலவீன விகிதம் 73%. சுகாதார அமைச்சு 107, அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகளின் எண்ணிக்கை 107, பாதீட்டு ஒதுக்கீடு 377.50%, கட்டு நிதி விடுவிப்பு 321.94%, செலவீனம் 283.16 மில்லியன், செலவீன விகிதம் 78%. மீன்பிடி அமைச்சு அனுமதிக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளின் எண்ணிக்கை 145, பாதீட்டு ஒதுக்கீடு 277.30%, கட்டு நிதி விடுவிப்பு 277, செலவீனம் 28.12.2015 வரை 270.58%. எனவே செலவீன விகிதம் 98%. முதலமைச்சரின் அமைச்சு அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகளின் எண்ணிக்கை 131, பாதீட்டு ஒதுக்கீடு 269.15%,
கட்டுநிதி விடுவிப்பு 225.05 செலவீனம் 214.23 செலவீன விகிதம் 80%. மொத்தம் அனுமதிக்கப்பட்ட செயற்பாடுகளின் எண்ணிக்கை 738, டார்கெட் ஒதுக்கீடு 1440 மில்லியன், கட்டுநிதி விடுவிப்பு 1250.37, செலவீனம் 1190.92, செலவீன விகிதம் 83%. எனவே அமைச்சுக்கள் திணைக்களங்களின் இன்றைய முன்னேற்ற நிலைமையை அவதானிக்கும் போது 2015 பிரமாண அடிப்படையிலான மூலதன நன்கொடை மற்றும் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடை என்பவற்றின் கீழ் பல்வேறு மாகாண திணைக்களங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி உரிய நோக்கங்களுக்காக முழுமையாக செலவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி.